ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பட்ஜெட் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து ஏதோ இருக்கேன், அவ்வளோதான். தென் இந்த வீடியோ வந்து எதுன்னு நினச்சி நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவாக என்னெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே ஜம்ப் ஆகலாம். தென் இப்போ நம்மக்கிட்ட வந்து பிளாக்கி கிடையாது, நீங்கள் தமிழில் பார்த்தது உண்மை தான். ஸோ நான் வந்து பிளாக்கி வந்து நான் வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ சேல் பண்ணியாச்சு பிளாக்கி, கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. இன்றைக்கி வந்து சண்டே, டேட் 27 ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நான் வந்து பைக்கை நான் வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ பிளாக்கி வந்து நான் சேல் பண்ணிட்டேன், திங்கக்கிழமையே சேல் பண்ணியாச்சு. ஸோ சேல் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ எதனால் சேல் பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிளாக்கியில் வந்து லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு பிளாக்கியில். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு டைமும் பைக்கை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்குறப்ப ஒரு அமௌண்ட் வரும் எனக்கு. இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபா, நான் 10,000 கிலோமீட்டர் நான் வந்து சர்வீஸ் ஓட்டிட்டேன், அதுக்கப்புறம் சர்வீஸ் போகிறேன் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபா எனக்கு சர்வீஸ் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த பார்ட்ஸ் போயிடுச்சு, அந்த பார்ட்ஸ் போயிடுச்சு, மாற்றணும் அப்படிவாங்க. ஸோ நானும் அப்படி மாற்றிட்டுருப்பேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாக்கி வந்து ஒரு என்கிட்ட வரப்பே ஒரு 10.5 இயர்ஸ் ஓல்டு அது. ஸோ நானே கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் நான் வந்து பைக்கை ஓட்டிட்டேன், கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஓல்டுன்னு நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கலாமே. ஸோ 12 இயர்ஸ் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. 12 இயர்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையும் ஜொமேட்டோ தான். ஸோ ஒரு டே ஃபுல்லாக ரன் ஆகும், ஒரு டே ஃபுல்லாக 200 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு இருக்கும், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா நான் வந்து இப்போ பிஸ்டன் மாற்றினேன் அப்படின்னா அடுத்து கனெக்டிங் ராட் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா கிளச் பிளேட், கியர் பாக்ஸ், ஸோ இப்படி வால்வ் கிட் இந்த மாதிரி வரும். ஸோ நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கும் பைக்கில், ப்ராப்ளம். அப்படி இருந்தாலும் நான் வந்து பிளாக்கியை நான் அன்றைக்கி விட்டு கொடுத்ததே இல்லை. அது என்றைக்கு இருந்தாலும் என்னோடய பைக் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்தோடனே நான் வந்து உடனே அதை ரெக்டிஃபை பண்ணுவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் எக்ஸஸாக வந்துருச்சு. ஒரு 9லேருந்து ஒரு 11,000 ருபீஸ் செலவாகும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பிளாக்கி இருந்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன், போன வாரம் நினைக்கிறேன். பிளாக்கி வந்து பிரேக் டவுன், ஒரு குட்டியானவில் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டியிருப்பேன் வீட்டில், தூக்கிட்டு வந்து மெக்கானிஷத்தில் இது பண்ணி அவங்க கொஞ்சம் சரி பண்ணி ஓடுற மாதிரி கொண்டு வந்து வீட்டில் நான் நிப்பாட்டியாச்சு. பார்த்துக்கோங்க அப்போ எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் ஏதாச்சும். ஸோ இதுக்கு மேலே அந்த மிஷின் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. கொடுக்குறப்ப வேறு வழி இல்லை, எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 1 இயரில் நான் வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் பிளாக்கி கூட நான் ரன் ஆகிருப்பேன். ஸோ ட்ராவல் பண்ணியிருப்பேன் நிறைய பிளேஸ், நான் பிளாக்கியும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிளேசஸ் போயிருக்கோம், நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய ஃபன் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மெமரிஸ் வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ கடந்த பிளாக்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக், இன்றைக்கோட 1 வீக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், 7 நாள் ஆக போகுது. ஸோ அந்த 7 நாள் நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை நானே திருப்பி திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். பிளாக்கி கூட நான் என்னெல்லாம் பண்ணேன், ஸோ நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணது, ஸோ பைக் 2 தடவை கீழே போட்டது, லாங் ட்ரைவ் போனது, நிறைய விஷயம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ பார்க்குறப்ப அந்த மெமரிஸ் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த மெமரிஸ் காரணமான ஒருத்தர் இப்போ என் கூட இல்லை. ஸோ அதான் பிளாக்கி, அது இல்லைப்போ. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம், நான் பைக்கை வந்து கொடுத்துட்டேன்ல, பைக்கை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கூட இருக்காது, 4-5 நாள் கழித்து நேற்று, கரெக்டாக நேற்றுன்னு வச்சுக்கோங்க, நேற்று தான் நினைக்கிறேன், ஒரு 12 மணி இருக்கும். என் கண்ணு முன்னாடி பிளாக்கே இன்னொருத்தவங்க வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ அப்போது நினச்சி பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் என்னோடய பைக்கை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை தவிர வேறு யாருமே நான் தொட விட மாட்டேன். ஆனால் இன்னொருத்தவங்க ஓட்டிகிட்டு போகிறப்ப எனக்குலாம் ரொம்ப அந்த பொசிஷனஸ் ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட பைக் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லி எனக்குள்ளேயே நான் சொல்லி சொல்லி தேத்திக்கிட்டேன். ஓகே எனிவேஸ் அவ்வளோதான், இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு வந்து இப்போ வந்து பைக் கிடையாது. ஸோ பைக் இருந்தால் தான் நான் நிறைய மோட்டர் பிளாக்ஸ் பண்ண முடியும், நிறைய பிளேசஸ் வந்து போய் உங்களுக்கு காமிக்க முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பிளாக்கி கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோன்னு சொல்லி தெரியல. ஸோ நிறைய பேர் ஐடியா கொடுத்தீங்க ப்ரோ இஎம்ஐயில் பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுக்கலாம். பட் வந்து என்னோடய சுச்சுவேஷன் சரி கிடையாது, இஎம்ஐயில் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு மந்த்லி அதுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து நான் ஒதுக்கிட்டே இருக்கணும். என்னோடய வேலையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு சேலரி அதிகமாக கிடைக்கும் கம்மியாக கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. டே டு டே ஒரு லைஃப், அதாவது ஒரு நாள் கூலி மாதிரி தான், நான் வந்து தினக்கூலி மாதிரி தான் நான் வந்து ஓட்டிகிட்ருக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு பைக் வந்து இஎம்ஐயில் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பேர்டன், அதாவது சுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை, என்கிட்ட பைக் எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கிட்டத்தட்ட 7,000 பேர் இருக்கீங்க இப்போ நம்ம ஃபேமிலியில். ஸோ உங்களெல்லாம் நான் ஏமாற்றவும் விரும்பலை.
என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கும் இன்னொரு பைக் எடுக்கணும்னு தான் ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, என்கிட்ட சுத்தமாக அமௌண்ட் கிடையாது. செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக் எடுக்கணும், ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல பைக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான இனிஷியல் அமௌண்ட்டு எனக்கு கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆக போகுது. ஸோ நான் மீண்டும் ஒரு புதிய வழியில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் எப்பயுமே வீடியோ எண்டிங்கில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அப்படி சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன் தெரியல எனக்கே. ஸோ பிளாக்கி இல்லை நம்ம கூட, அதான் எனக்கு இதாகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா இல்லை சந்திக்க முடியுமா, ஸோ இதான் லாஸ்ட் வீடியோவா அப்படிங்கிறது எனக்கே தெரியல, ஒரே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கேள்விக்குறியாக தான் எண்ட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.